ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் அற்புதமான ஒரு பழமொழி, அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான். இப்படி ஒரு பழமொழி பார்த்திங்களா, இது எல்லோரும் நம்ம வாழ்க்கையில் யாராவது ஒருத்தரை பார்த்தா எனக்காக சொல்லாமல் கூட இருக்க மாட்டோம். ஏன்னா ஒருத்தனை வந்து திருத்தணுன்னா அடித்தா தான் அவனை திருத்த முடியுமோ, இல்லைனா அடிப்பட்டால்தான் அவன் திருந்துவான். உனக்கு திருத்துறதுக்கு உதவுறதுக்கு அடி மட்டும்தான் இருக்கும், அடித்தா தான் நீ எல்லாம் திருந்துவ அப்படின்ற மாதிரி நிறைய இடங்களில் பேசியிருப்பீங்க, நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி விளக்கம் வந்து என்றைக்குமே நம்ம முன்னோர்கள் கொடுத்ததில்லை. நமக்கு அதுக்கான ஒரு அந்த பழமொழிக்கான ஒரு நல்ல விளக்கத்தை இப்போ பார்ப்போம். அந்த பழமொழி என்னென்னா, அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான். ஓகே, இந்த பழமொழிக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, அடி அப்படின்னா இங்கே இறைவனுடைய திருவடியை வந்து குறிப்பிடுறாங்க. நமக்கு எப்போல்லாம் துன்பம் வரும்போதோ, அப்போ யார் இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லை. இந்த இறைவன் அருள் வந்து அவங்களுக்கு எப்பயுமே உதவும். ஒரு இறைவனோட அருள் எப்படி ஒருவருக்கு உதவுதோ, அதே போல் வேறு யாராலையுமே அவங்களுக்கு உதவ முடியாது. இதை குறிக்கிறதுக்காகவே அந்த பழமொழியை பயன்படுத்தியிருக்காங்க, அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான். இறைவனுடைய திருவடியை யார் சரணடைகிறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு துன்பத்தையும் இறைவன் வரவிடுவதில்லை அப்படின்றத உணர்த்துவதே தான் இந்த பழமொழி. இனிமேல் யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த பழமொழி எடுத்து சொல்லுங்கள், அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான். தேங்க்யூ.